அத்தியாயம் 31. இன்று லங்கையில் சேச்சியின் கதையை ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் அனைவரும். இருட்ட ஆரம்பித்தது. ஒருவரின் முகத்தை மற்றவர் பார்க்க கூட முடியாத அளவிற்கு இருள் கனமான திரையை எழுப்பியிருந்தது. வெளியில் இருந்த மின் விளக்குகளை காளியம்மாள், ஓவியா மற்றும் வீட்டினர் அனைவரும் ஏற்றியிருந்தனர். செம்பருத்து எழுந்து மின் விளக்குகளை போட்டாள். அந்த வெளிச்சத்தில் அங்கிருந்த அனைவரின் முக பாவனைகளும் அவர்களது மனதில் இருந்த உணர்ச்சியை தெளிவாக எடுத்து காட்டியது. கதையினை உள்ளது உள்ளபடி எடுத்து கூறும் தீர்க்கம் சேச்சியின் முகத்தில் தெரிந்தது. முன்பே தெரிந்திருந்த செய்தியாதலால் அமைதியான நதியினை போன்ற ஒரு தெளிவு அவினாஷின் முகத்தில், ஆச்சரியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஆவல் ராதிகாவின் முகத்தில், அவளது கைகளை பற்றி இருந்த அபிராமின் முகத்திலோ உண்மையான வாரிசு மங்கைதான் என்று தெரிந்த பேரதிர்ச்சி, காவியாவின் முகத்திலோ உண்மைகள் வெளிவருகிறது, நமது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ என்ற கலக்கம். சொல்லுங்க லீலாமா, அப்புறம் என்னாச்சு? அப்பா உங்க மங்கையை கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா? எங்க அம்மாவை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க அம்மாவும் அப்பாவும் தானே உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவனோட அம்மா கூட நடந்தது கட்டாய திருமணம் தானே என்று அவினாஷை சுட்டி காட்டி அபிராம் கேட்டான். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா முதல்ல என் உடம்புல தெம்பு வேணும். காலையிலிருந்து பட்டினியாக இருக்கிறதுனால எனக்கு இப்போ தெம்பு இல்லை என்றார் சேச்சி. காலையிலிருந்து பட்டினியாக சாப்பிடாம இருக்கீங்களா? உங்கள் உடம்புக்கு என்னாகும்? நீங்கள் மாத்திரையெல்லாம் சாப்பிடணும்ல என்று அவினாஷ் ஒருபுறமும் அபிராம் ஒருபுறமும் மாற்றி மாற்றி அவரை கடிந்து கொண்டனர். இதெல்லாம் நல்லா பேசுங்க, நீங்கள் சாப்பிடாம எப்படி சேச்சி மட்டும் சாப்பிடுவாங்க என்று செம்பருத்தி அவர்கள் இருவரையும் கடிந்து கொண்டாள். இன்னொரு திருத்தம் ஆபிசர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுலேருந்து சேச்சி மேரி மாதாவுக்காக ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஒரு நாளுக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்காங்க என்றும் சொன்னாள். இதனை கேட்டதும் அபிராம் மனது கலங்கிவிட்டது. காலை அவன் எழுந்ததும் செம்பருத்தி மங்கையுடன் காலை உணவு அருந்து சென்றிருக்கிறாள் என்ற விஷயத்தை காவ்யாவின் மூலம் கேள்விப்பட்டதிலிருந்து மிகவும் கொதிப்புடன் இருந்தான். செம்பருத்தி திரும்பி வந்த நிமிடம் வார்த்தைகள் தடித்து அவினாஷுடன் சண்டையாக வெடித்தது. மதியத்திற்கு மேல்தான் சேச்சி கதை சொல்ல ஆரம்பித்தது. இப்பொழுது இருட்டும் வேளையாகி விட்டது. ஆக வீட்டில் யாரும் காலையிலிருந்து உணவு உண்டிருக்கவில்லை என்பது அபிராமுக்கும் புலனாகியது. அவனது வீட்டில் இருப்பவர்கள் பட்டினியாக கிடக்கலாமா? அது அவனுக்கு அவமானம் இல்லையா என்ற விருந்தோம்பல் பண்பு உடனடியாக அபிராமின் மனதில் தோன்றியது. யாரும் பட்டினி கிடக்க வேண்டாம், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்றான் அபிராம் தன் மனதை தேற்றிக்கொண்டு. ஹோட்டல்லேருந்து சாப்பாடு எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன் என்றாள் செம்பருத்தி. எல்லாரும் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? வாங்க சாப்பிட்லாம், எனக்கு ரொம்ப பசிக்குது என்று கிளம்ப, ஒரு இன்ச் கூட நகராமல் ஜன்னலின் வழியை இருளை வெறித்து பார்த்து கொண்டிருந்த அவினாஷை கண்களால் சுட்டி காட்டினாள் ராதிகா. அபிராமுக்கு மனது சுருக்கென்று தைத்தது. உன் ஃப்ரெண்டையும் சாப்பிட கூட்டிட்டு வா செம்பருத்தி என்ற அவனின் வார்த்தைகள் அவினாஷின் மனக்காயத்தை ஆற்றவில்லை. பொறுத்து பார்த்த அபிராம் அவனிடம் சென்று, ஏன் உன்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா? இதுவும் உன் வீடுதானே, சாப்பிட வரமாட்டியா என்றான். அதில் துணித்த உரிமை அவினாஷின் மனதை அசைத்தாலும் அதைவிட பலமாக அவனது வார்த்தைகள் தாக்கியிருந்தது. கத்தியால் ஆழமாக குத்திவிட்டு ஆயின்மெண்ட் போட்டால் புண் சரியாகி விடுமா என்ன? அவனுக்கு வலியும் குறையவில்லை, காயமும் ஆழமாகவே இருந்தது. அவனை சில வினாடிகள் ஆழ்ந்து பார்த்த அபிராம், சாப்பாட்டை எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க, நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் என்றான். போலீஸ்காரங்க என்று செம்பருத்தியிடம் மெதுவாக கேட்டான் அவினாஷ். அவங்க எங்கள் அத்தை குடும்பத்தை விசாரிச்சிட்ருக்காங்க, வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு காலியமாக சாப்பாடு போட்டுருவாங்க. அடுத்த 10 நிமிடங்களில் உணவு ட்ரையை தள்ளிக்கொண்டு பணியாட்கள் பரிமாற வந்துவிட்டனர். தனது இருக்கையிலிருந்து எழுந்த அபிராம் உதவி செய்து வந்த வேலையாட்களை தடுத்துவிட்டு தானே தனது கையினால் ஒரு தட்டில் உணவினை பரிமாறி பழரசத்தையும் ஒரு டம்ளரில் நிரப்பினான். பின்னர் சற்று தடுமாறியபடியே நடந்து சென்று தனது கையில் இருந்த உணவு தட்டினையும் பழரசத்தையும் அவினாஷிடம் நீட்டினான். நான் பேசின வார்த்தை ரொம்ப தப்பு தான், என்ன மாதிரியே தானே நீயும் உங்கள் அம்மா மேலே பிரியம் வச்சிருப்ப. ஒரு அம்மாவை நான் அப்படி பேசியிருக்க கூடாது, மன்னிச்சுக்கோ என்றவனை அறையில் இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அபிராமுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்று வியந்து போய் பார்த்து கொண்டே நிற்க அவினாஷின் கைகளை பற்றி அபிராமிடமிருந்த தட்டினை வாங்கச் செய்தாள் செம்பருத்தி.
கதையின் ஆரம்பத்திலேயே அபிராமின் மனதில் இத்தனை மாற்றம் என்றால் கதை முடியும் போது என்ன ஆகும் என்று எண்ணியபடியே செம்பருத்தி பார்த்தாள். ஏனென்றால் அவளுக்கு தரப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் மூலமும் கடிதங்கள் மூலமும் அந்த கதையின் போக்கினை ஓரளவு யூகித்தை வைத்திருந்தாள். இதுவரை கஞ்சி போட்ட போலீஸ் யூனிஃபார்ம் போல் மிடுக்காக இருந்த அபிராம் தனது நிலையிலிருந்து இறங்கி வரவும் அவினாஷும் தனது பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டான். அனைவரும் அமைதியாக சாப்பிட்டார்கள். இல்லை இல்லை, உணவை கொறித்தார்கள். அதுவும் லீலாம்மா சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அண்ணன் தம்பிகள் இருவரும் உண்டதாக பேர் பண்ணினார்கள். அவர்களின் வழியை பின்பற்றி செம்பருத்தியும் ராதிகாவும் நடந்தார்கள். சேச்சி எப்பொழுதுமே அளவு சாப்பாடுதான், அதனால் பெரிதாக ஒன்றும் சாப்பிடவில்லை. அதிசயத்திலும் அதிசயமாக காவ்யாவும் உணவை மிக மிக குறைவாக எடுத்துக்கொண்டாள். அவள் வயிற்றில் சுரந்த பய அமிலம் காரணமாக இருக்குமோ என்னவோ. உண்டு முடித்ததும் லீலாம்மா தனது கதையை தொடர்ந்தார். அவர் நாற்காலியில் சாய்ந்து கொள்ள பாட்டியிடம் கதை கேட்கும் பேர பிள்ளைகளைப் போல அவரை சுற்றிலும் வளர்ந்த குழந்தைகள் இருந்தனர். இந்த முறை கதை சென்னையிலிருந்து ஆரம்பித்தது. அதுவும் 80களில் நாகேந்திரனின் கல்லூரி காலத்திலிருந்து ஆரம்பித்தது. ஒரு ஆணை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்து விட்டாலே காதல். சக மாணவனிடம் ஹோம்வொர்க் நோட்டு தான் என்று கேட்டால் அதுதான் உரிமை. பெண்கள் தந்தை உடன் பிறந்தவர்களை தவிர கணவனிடம் மட்டும்தான் அப்படி உரிமையாக கேட்க முடியும். அதனால் அது கண்டிப்பாக காதல்தான். இப்படி 80களில் காமன் பார்வையை எல்லாம் காமன் பார்வையாக்கி கொண்டாடியது தமிழ் கூறும் நல்லுலகம். எல்லா காலகட்டத்திலும் புத்திசாலிகள் மற்றும் சுயநலக்காரர்கள் இந்த சமுதாயத்தின் கோட்பாடுகளை தங்கள் நலத்திற்காக வளைத்து கொள்ளவே செய்தார்கள். சென்னையின் ஜனசந்தடி நிறைந்த திருவல்லிக்கேணியின் தெருவில் நுழைந்தது அந்த பச்சை நிற பஜாஜ். மாடுகள் சாவதானமாக திரிய பிளாட்ஃபார்ம் சிறு கோவில்களில் சூடமேற்றி சாவி கும்பிட்டார்கள் மக்கள். 5-6 நிமிட பயணத்தில் அந்த சந்தடி சற்று குறைந்தது. ராணி தேனி என்று போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த பெரிய காம்பவுண்டுக்குள் நுழைந்து இருபுறமும் 10-10 என்று கட்டப்பட்டிருந்த ஒற்றை அறை லைன் வீடுகள் முன்பு வண்டியை நிறுத்தினார் சுகுமாரன். எதிரே இருந்த டீக்கடையில் சிலர் அமர்ந்து பள்ளி கல்லூரி செல்லும் பெண்களை பார்த்து பாட்டு பாடிக்கொண்டிருந்தனர். பற்களை கடித்தார் சுகுமாரன். நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளை வீட்டினுள் அடைத்து வைக்கவும் பொருளாதாரம் இடம் தரவில்லை. வெளியே அனுப்பவும் பகீரென்று இருக்கிறது. அவருக்கு மட்டும் பணம் இருந்தால் அவரது வீட்டு பெண்களை பத்திரமாக பள்ளக்கில் வைத்து அழைத்துச் செல்வார். எப்போது அந்த அதிர்ஷ்டம் கதவை தட்டப் போகிறதோ தெரியவில்லை. அவர் தனது வீட்டு பெண்களை மட்டுமல்ல, தந்தையின் நண்பரான கிருஷ்ணன் குட்டியின் மகள் மந்தாகினியை கூட முடிந்த அளவு பாதுகாப்பாகவே அழைத்துச் செல்வார். மந்தாகினி அவருக்கு உடன்பிறவா சகோதரியை போன்றவள். இப்போதுதான் சில வருடங்களுக்கு முன்னர் மதராஸ் வந்து இறங்கியிருக்கிறார்கள். இங்கு இன்னும் எத்தனை நாள் வசமோ தெரியவில்லை. ஏனென்றால் கிருஷ்ணன் குட்டி செய்த வேலை அப்படி. சீட்டு பிடிக்கிறேன் என்று அக்கம் பக்கம் பணம் வாங்கி ஏமாற்றிவிட்டு ஊரை விட்டு குடும்பத்தோடு ஓடி வந்து விட்டார். சுகுமாரனின் தந்தையும் அப்படியேதான். நண்பர்கள் இருவரும் இந்த மாதிரி குறுக்கு வழியில் சிந்திக்காமல் ஒரு குமாஸ்தா வேலைக்கு சென்றிருந்தால் கூட சொந்த ஊரில் கௌரவமான வழியில் பிழைத்திருக்கலாம். காம்பவுண்டு வாசலில் ஒரு பெரிய பன்னீர் மரம் பூக்களை சிதறவிட்டிருந்தது. பூக்களின் மனம் அந்த பகுதியில் எங்கும் நிறைந்து நான் இங்கிருக்கிறேன் பாரேன் என்று கூவியது. பன்னீர் பூக்கள் மனம் ஆரோமா தெரபி மாதிரி வேலை செய்து மனதை அமைதிப்படுத்தும். குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் எரிச்சல் கோபம் என்று ஹார்மோன் கோளாறுகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு மிகவும் நல்லது. அதனால்தான் அந்த காலத்தில் வீட்டின் முன்பு பன்னீர் பூ மரம் வளர்ப்பார்கள். ஆனால் பன்னீர் மரம் பணத்தை காய்ப்பதில்லையே. சீக்கிரம் அதனை வெட்டிவிட்டு அந்த இடத்தில் ஒரு குடித்தனத்தை வைக்க வீட்டுக்காரர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். யாரையாவது குடி வைத்தால் மாதா மாதம் சென்னையில் சில நூறுகள் உத்தரவாதமாக வரும். வீட்டு வாசலில் தனது பச்சை நிற பஜாஜ் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு வெளியே இருந்தே குரல் கொடுத்தார் சுகுமாரன். வந்தாகினி, ரெடியா? காலேஜுக்கு லேட்டாச்சு, வா. ஆ, வந்துட்டேன். அடிமேல் அடியெடுத்து வைத்து பூமெத்தை போட்டு வைத்திருந்த வாச புஷ்பங்களின் மேல் நடந்தன அந்த முயல்குட்டி பாதங்கள். வெண்மையாய் மென்மையாய் இருந்த பாதங்களில் உள்ள நகங்கள் ஒவ்வொன்றும் நகப்பூச்சியின் உதவியால் இளஞ்சிவப்பு முத்தாய் சுடர் விட்டன. பாதத்திற்கு மேலிருந்து கழுத்து வரை சிஃபான் புடவை தழுவி அவளது அழகை எல்லாம் மறைத்திருந்தது. மந்தாகினியின் முக அழகை வர்ணிக்காமல் இருக்க முடியவில்லை. சாண்டல்யனின் வர்ணனையில் ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருப்பாள். கிரேக்க நாட்டின் சலவை கற்களால் செதுக்கப்பட்ட தெய்வீக முகம் போன்றதொரு வதனம்.
அவளது கரிய புருவங்கள் வேண்டிய அளவுக்கு திட்டமாக வளைந்திருந்தன. கண்ணிமைகள் சங்கு மலரின் மேல் மூடியைப் போல வெண்மையாக இருந்தன. இமை ரோமங்கள் மலரின் நுனிக்கருப்பை பெற்றிருந்தது. கடல் போகிற போக்கில் விசிறி போல ஒதுக்கும் கிளிஞ்சல்களின் வேலைப்பாடு உயர்ந்ததா இல்லை இவளது இமைகளின் அழகு உயர்ந்ததா என்று பஞ்சாயத்து கூட்டி முடிவு செய்யலாமா? கண்ணங்களில் லேசாக ஆங்காங்கே எட்டி பார்த்து மறைந்த பவளங்கள் சிகப்பா இல்லை அவளது இரத்த ரோஜா இதழ்கள் சிவப்பா என்ற கேள்விக்கு கற்றறிந்த அறிஞர்கள் கூட பதிலளிக்க இயலாது திணறுவார்கள். ராணி தேடி வந்துருச்சுடோ என்று ஒரு குரல் ஒலிக்க பாட்டு மாறியது. மானே மதுர கரும்பே, மலத்தேனி மதன குழம்பே என்று ஒருவன் பாட எங்கு ஒரு ஸ்பீக்கர் அலறியது. சினோரிதா ஐ லவ் யூ, மை ஸ்வீட்ஹார்ட் யூ லவ் மீ, அழகோ அழகு அதிலோருறவு, அருகே இருந்து தவிக்கும் மனது. இதை கேட்டு தலைக்கேறிய கோபத்தை எல்லாம் காட்டி ஸ்கூட்டரை ஓங்கி உதைத்து ஸ்டார்ட் செய்தார் சுகுமாரன். இந்த இடத்த மாத்தி வேற பகுதிக்கு போகணும். வேற பகுதின்னா என்றாள் மந்தாகினி. கொஞ்சம் பாஷா வெறிக்க வெறிக்க பார்க்குற பின்னாடி சுத்துற கூட்டம் இல்லாத பகுதிக்கு. போரிஸ் கார்டன், திநகர் இப்படி நிம்மதியா போகலாம். பஸ்ல போனா கூட இப்படித்தான். ஒரு நல்ல கார். நான் ஸ்கூட்டரே போதும்னு நினச்சேன். கார் அமைஞ்சா சூப்பர். சமையலுக்கு ஆள், டிரைவர் இதெல்லாம்? அவள் விளையாடுகிறாள் என்று அப்போதுதான் கண்டுகொண்டார் சுகுமாரன். இதெல்லாம் சாத்தியமா? ஒன்று கொடுத்தனத்துக்கு வாடகையை தர தகுதி நிறுத்தவும் போட வேண்டியிருக்கு. நான் சொன்னதை யோசியா? பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் என்றால் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் வீட்டிலிருந்து வருபவள் சாப்பிடாமலா வருவாள்? பையில் 100 ரூபாய் வைத்திருக்கிறார். அதுவும் அவசரமாக வீட்டு செலவுக்கு தேவை. மந்தாகினி இப்படித்தான் நிலைமை புரியாமல் பேசுவாள். சாயந்தரம் போலாமா? இப்பத்தான் பசிக்குது. பசிக்கிறப்பதானே சாப்பிடணும். பயப்படாம வண்டிய புகாரிக்கு விடு. என்னை சந்திக்க ஒருத்தர் அங்க காத்திருக்கார். புரியாமல் அவளுடன் சென்றார் சுகுமாரன். அங்கு பரீட்சை ரிசல்ட் பார்க்கும் பதட்டத்துடன் காத்திருந்தான் ஒருவன். காலை புகாரியில் மசாலா தோசை பூரி திருப்தியாய் ஃபில்டர் காஃபி உண்டு முடிக்கும் வரை அவனிடம் பல கேள்விகளை கேட்டாள் மந்தாகினி. பேசி முடித்ததும், சாரி மோகன், நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம் சரிப்பட்டு வராது. உங்களுக்கே இது புரியும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். இது என்னது மந்தாகினி? யார் இவன்? என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். திருச்சி பக்கம் ஒரு கிராமத்து மிராசுதாரன் மகன். ஒரு வரமாதனமும் சாயந்தரம் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். முடியாதுன்னு சொல்ல தான் உன்னை கூப்பிட்டேன். ஆஜானு பாகுவா ஒரு அண்ணன் பக்கத்துல இருக்கான்னு சொல்லணும் இல்லையா? பயத்தில் வேர்த்து உணவு தொண்டைக்கு அருகே வந்து விட்டது சுகுமாரனுக்கு. இது என்னது? வர வர உனக்கு அசட்டு துணிச்சல் அதிகமாயிருச்சு. இந்த ஊரை விட்டு எப்போ போவோம் எப்படி போவோம்னு தெரியாம வாழ்ற வேதனையை விட இது அசட்டு துணிச்சல் இல்லை சுகுமாரண்ணா. மந்தகினி, சொல்றதை கேளு. என்னோட ஆடிட்டர் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார். பணக்கார வாழ்க்கை வேணும்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. ஓ, 40 வயசு கலைவனுக்கு 20 வயசு பொண்ணு கேட்குதோ? சின்ன வயசு பணக்கார நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்ணிப்பானா? நீ புத்திசாலி மந்தாகினி, யோசிச்சு பாரு. நம்ம நிலையில் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை சரிப்பட்டு வராது. உள்ளவதெல்லாம் உயர்வுள்ள ஒரு கிராமத்து மிராசுதாரர் மகன் என கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறான். உங்கள் ஆடிட்டருக்கு இவன் தேவலாம்ல? ஆனால் நீ தான் அவனை வேண்டான்னு சொல்லிட்டியே. ராணி தேனி. இந்த ராணி தேனியை தன்னுடையவளை ஆக்கிக்கிறது அவ்வளவு சுலபமா சுகுமாரண்ணா? கல்லூரி வாசலில் இறங்கிய சுகுமாரன் கேட்டார். உன் மனசில் என்ன தான் இருக்கு? யாரு தான் இருக்கா? மந்தாகினி கண்களை சுழற்றி காட்டினாள். அந்த திசையில் நண்பர்களுடன் பேசியவாறு தம்மடித்து கொண்டிருந்தார் நாகேந்திரன். அத்தியாயம் 32.
நாகேந்திரன் தனது வீட்டை விட்டு சென்னைக்கு படிக்க வந்ததே ஒரு கதை. பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன்பு திக்விஜயம் அனுப்புவதைப் போல இவரை மதராஸ் கல்லூரியில் முதுகலை படிக்க அனுப்பியிருந்தார்கள். அதற்கு ஒரே காரணம் மங்கை இன்னும் திருமண வயதை அடையவில்லை என்பதை. சில வருடங்களுக்கு முன்னர் நாகேந்திரன் இளங்கலை படிப்பினை தொடங்கிய சமயம் கல்லூரியிலிருந்து அழைத்து வரப்பட்டார். நாகேந்திரா, உனக்கே நல்லா தெரியும் நம்ம என் அண்ணன் நம்பித்தான் இருக்கோம்னு. நாகமங்கலத்தில் இருக்கும் சொத்து எதுவுமே நம்முடையதில்லை. பிடி மண் கூட இல்லாத, அதாவது ராஜ்யம் இல்லாத ராஜாக்கள் நாம. இதுக்கு யார் காரணம், எப்படி உங்க அப்பா சொத்தை தொலைச்சாரு, இதெல்லாம் பத்தி இப்ப பேசி பயன் இல்லை. இப்ப பேச வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், எங்க அண்ணனுக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால உங்கள ஒருத்தர அவரோட வாரிசா தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறார். மூத்தவன் உடல்நிலை காரணமா பட்டம் சூட்ட என்னால வற்புறுத்த முடியாது, அது நியாயமும் கிடையாது. ஆனா என்னோட அண்ணனுக்கு அப்புறம் அவருக்கு வாரிசா இருக்கிற தகுதி உனக்கு இருக்கு, அதை என் அண்ணனும் மனசார ஏத்துக்கிட்டாரு. மாமாவுக்கு அப்புறம் அவருடைய வாரிசா நானா, அது ரொம்ப பெரிய பொறுப்புமா? நாகேந்திரனின் கண்களின் முன்பு பறந்து விரிந்த பாகமங்கலத்தின் சொத்துக்களும் ராஜ்யத்தை வழிநடத்த வேண்டிய கடமைகளும் விரிந்தது. வேற வழி இல்லை, இது நாங்கள் எல்லாரும் கலந்து பேசி எடுத்த முடிவு. இந்த சமயத்துல நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது உன்னே ஒண்ணுதான், என் அண்ணனோட பொண்ணு மங்கையர்கரசியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னமா சொல்றீங்க, மங்கை சின்ன பொண்ணுமா? உன்ன நாளைக்கே தாலி கட்டணும்னு சொல்ல போறது கிடையாது, ஆனா அவளுக்கு 18 வயசு முடிஞ்சதும் உங்க கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்பாடி, அதுக்கு இன்னும் சில வருடங்கள் இருக்கிறது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் நாகேந்திரன். அவருக்கு மங்கை மேல் விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. மிக சிறு வயதில் அவளுடன் விளையாடியிருக்கிறார். அப்பொழுது மங்கையும் கூட மிக மிக சிறிய பெண் என்றே சொல்லலாம். அதன் பின்னர் படிக்க சென்று விட்டதால் அவளை பார்க்கும் சந்தர்ப்பமே குறைந்துவிட்டது. பண்டிகை நாட்களிலோ அல்லது அவர்கள் குடும்ப விழாவின் போதோ உச்சி முதல் உள்ளங்கால் வரை தங்கத்தில் இழைக்கப்பட்டு பட்டாடை உடுத்தி வரும் மங்கையின் முகமே அவருக்கு அவ்வளவாக நினைவில்லை. அவளுக்கும் அப்படித்தானே இருக்கும் என்று நினைத்து கொண்டார். இந்த சோதனை எனக்கு மட்டும்தானா? நானாவது வெளியே சிறகடித்து பறந்து வருகிறேன், அந்த சிறு பெண்ணும் கூண்டு கிளியாக வளர்க்கப்படுகிறார். மங்கைக்கு 18 வயதானதும் என்னுடன் திருமணம் என்று என்னிடமாவது அறிவிக்கிறார்கள், ஆனால் அவளுக்கு சாய்ஸே கிடையாது. ஒரு நாள் மணவரை இழுத்து வந்து உட்கார வைத்து தாலி கட்டச் சொல்லப் போகிறார்கள். உண்மையிலேயே என்னை விட மங்கை நிலைமைதான் பாவம் என்று நினைத்து கொண்டார். பாகமங்கலம் நாகமங்கலம் குடும்பத்தினர் திருமணம் செய்து கொள்வது இயல்பு என்பதால் அவர்களது பழக்க வழக்கங்களை பற்றி நன்றாக அறிந்திருந்ததால் இந்த திருமணம் பற்றிய பேச்சு ஒன்றும் நாகேந்திரனுக்கு வியப்பினை தரவில்லை. அவர் மனதில் நினைத்தது ஒன்றுதான், அவரது பெரிய அண்ணன் யுகேந்திரன் உடல்நிலை சரியாகி இருந்திருந்தால் அவனை வாரிசாக்கி இருப்பார்கள். அவரது தம்பி மகேந்திரன் கூட இதை போன்ற ஒரு பதவியையும் வாழ்க்கையும் மிகவும் என்ஜாய் பண்ணுவான். தான் நடுவில் இருப்பதால் வேறு வழியின்றி இந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டேன். பாகமங்கலம் குடும்பத்திற்கு வாரிசாவதற்கான முழு தகுதியும் திறமையும் அவரது தம்பி மகேந்திரனுக்கு மட்டுமே உண்டு என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏமா, என்னை விட மகேந்திரன் தானமா இதுக்கெல்லாம் பொருந்துவான், அவனுக்கு தான் அரசாங்க விஷயங்கள்ல ஆர்வம் அதிகம். நான் இந்த ஊர்லேயே இல்லை படிக்கிறேன் என்று வெளியூர் போயிட்டேன். அவனும் சின்ன வயசுலேருந்து மாமா கூடவே சுற்றிட்டு இருக்கான், அதனால அவனுக்கு பட்டம் கட்டினாதான் என்ன என்ற கேள்வியை கேட்டார். டேய் வாய மூடுடா, உனக்காக பேசி முடிச்ச பொண்ணை தம்பிக்கு பார்க்க சொல்ற, ஏன் ஊரில் ஏதாவது பொண்ணு உனக்காக காத்துட்ருக்கலா என்று ஆத்திரத்துடன் கேட்டார் வடிவு. நீங்க வேற ஏமா, எனக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாதா? காதலிக்க எனக்கு நேரமும் இல்லை இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதுவும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சா கூட படிக்கிற மாணவர்கள் எல்லாம் என்னை விட்டு பத்தடி தள்ளியே நிக்கிறாங்க. அதனால படிக்கும் கல்லூரியில என்னை பத்தின தகவல் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறதே பெரும்பாடா இருக்கு. மகனின் வார்த்தைகள் எதிலும் வடிவுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த காலத்து பிள்ளைகளை மாதிரி ஏதாவது சேட்டைகளை செய்து அவளது ஆடம்பர அரச வாழ்க்கைக்கு வேட்டு வைத்து விட்டால் அதனை தனது மகனிடம் சொல்லியும் விட்டார். இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாது, அதனால இனிமே நீ இங்கேயே மாமாவுக்கு துணையா இருந்துக்கோ, வெளியில எங்கேயும் போக வேண்டாம். அதன் பின் எப்படியோ தாயாரை சம்மதிக்க வைத்து சத்தியம் செய்து கொடுத்து விட்டு மேற்படிப்பு படிப்பதற்காக சென்னையில் வந்து தங்கியிருக்கிறார். அவர் படிக்கும் கல்லூரி கூட பாகமங்கலம் ஜமீனின் நன்கொடையால் நடப்பதுதான். முதல்வரிடம் அவர் ஜமீன் வாரிசு என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். கல்லூரியை பொறுத்தவரை அவர் ஒரு பணக்கார வீட்டுப்பிள்ளை, அவ்வளவுதான்.
சென்னையிலேயே அடையாறில் ஒரு பங்களாவில் இவருக்கு சமையல் செய்ய, வீட்டு வேலை செய்ய என்று ஆட்களை நியமித்து விட்டுத்தான் அவனது மாமா சென்றிருந்தார். இன்னும 2-3 வருடங்களில் அவருக்கும் அங்கைக்கும் திருமணமாகிவிடும். அதுவரை தான் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு துளி சந்தேகம் வந்தால் கூட அவரது அம்மாவும் மற்றவர்களும் குண்டு கட்டாய் தூக்கி பாகமங்கலத்திற்கு சென்று விடுவார்கள். காலை உணவு சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தான் நாகேந்திரன். அவருக்கு வெள்ளித்தட்டில் 3-4 வகை உணவுகள் பரிமாறப்பட்டன. அதில் கருப்பாக அரிசியில் செய்த ஒரு இனிப்பு, அதனை கார் அரிசி அல்லது கவுனி அரிசி என்று சொல்வார்கள். அந்த அரிசிக்கு மற்றொரு பெயர் அரசன் அரிசி. ஏனென்றால் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த அரிசியில் செய்த உணவு சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சட்டம் முன்னொரு காலத்தில் இருந்ததாம். அந்த அளவுக்கு பலமும் சக்தியும் நிறைந்திருந்தது. இரவு முழுவதும் கவுனி அரிசியை ஊற வைத்து மண் சட்டியில் சோறாக வடித்து அதில் நாட்டு சர்க்கரையும் நல்லெண்ணையும் கலந்து வைத்திருந்தான் சமையல்காரன். பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ, சில வகை உணவுகளை அவர்கள் குடும்பத்தில் கட்டாயம் சாப்பிட வேண்டும். அதில் ஒரு 15 வகை நாட்டு ரக அரிசிகளும் உண்டு. ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றாற்போல் அந்தந்த அரிசியில் உணவு சமைத்து வழங்கப்படும். உடல்நிலையை சீராக பலமாக வைத்திருக்க வேண்டும், பலமான வாரிசுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ராஜ குடும்பத்தில் எழுதப்படாத சட்டங்கள். இவர்களெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லை. வெளிநாட்டை சேர்ந்த சில அரச குடும்பங்களில் கடல் உணவு சாப்பிடக்கூடாது. உடுத்தும் உடைகளில் கூட எவ்வளவு குளிராக இருந்தாலும் சிறுவர்கள் அரைக்கால் டவுசரும் சிறுமிகள் ஸ்கர்ட் அல்லது கவுன் வகை உடைமைகளை மட்டுமே உடுத்த வேண்டும். ராஜ வாழ்க்கை என்றால் முள் படுக்கையா என்று கேட்டால் அதுதான் இல்லை. தங்க நகை உறுத்துகிறது என்று யாராவது அணியாமல் இருக்கிறோமா? கத்திரி வெயில் என்று விழாவிற்கு பட்டாடை உடுத்தாமல் இருக்கிறோமா? பணமும் புகழும் மரியாதையும் ஒரு போதை. ஒரு முறை சுவைத்து விட்டால் வாழ்க்கையில் அதிலிருந்து விடுபடவே முடியாதுதான். அதே போன்ற ஒரு சூழலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றுதான் முயல்கிறார். இருந்தாலும் விதி விடவில்லையே. தனக்குள் பேசிக்கொண்டே கல்லூரியை வந்தடைந்தார். காரினை பார்க் செய்த போது தன்னை யாரோ உற்று பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம் வழக்கம் போலவே ஏற்பட்டது. சில மாதங்களாகவே அடிக்கடி இப்படித்தான் தோன்றுகிறது. அதுவும் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்த நிமிடங்களில் இருந்து தன்னை யாரோ கண்காணிப்பது போன்ற ஒரு உணர்வு, உற்று பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம் அவரை படுத்துகிறது. என்னை கண்காணிக்க மாமா யாரையாவது ஏற்பாடு செய்திருப்பாரோ? இருக்கலாம். எனது பாதுகாப்பிற்காக ஏற்பாடு செய்திருப்பார். மனதினை சமாதானப்படுத்தி கொண்டே தனது வகுப்பறைக்கு சென்றார். ஒருவேளை நாகேந்திரன் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்திருந்தால் மந்தாகினி மறைந்திருந்து அவரையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டிருப்பார். நாகேந்திரன் வகுப்பறைக்குள் சென்றதும் தூணுக்கு மறைவில் நின்று மந்தாகினியும் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு லைப்ரரி பக்கம் நகர்ந்தாள். அவன் எட்டாக்கனி மந்தாகினி, உனது ஆசையா அழித்துவிடு என்று சொல்லிய வண்ணம் அவள் முன்னே அமர்ந்தான் அவளது சீனியர் சுதர்சன். சுதர்சனின் தந்தை ஒரு உயர் போலீஸ் அதிகாரி. அவர் பதவி தந்த தைரியத்திலேயே முதல்வருட மாணவர்களை ராகிங் செய்வான். சில சமயம் அது எல்லையே மீறியே இருக்கும். மந்தாகினி முதல்வருடம் கல்லூரியில் சேர்ந்த போது ஒரு நாள் சுதர்சனிடம் வகையாக சிக்கிக்கொண்டாள். அவளை பெட்டிக்கடையில் சென்று சிகரெட் வாங்கி வரச் சொன்னான். பயத்தில் வியத்து விறுவிறுத்து கடைக்கு சென்று தொண்டை அடைக்க, அண்ணா ஒரு சிகரெட் பாக்கெட் என்று சொல்வதற்குள் அவள் கண்களிலிருந்து கண்ணீரே வந்துவிட்டது. அப்போதுதான் பக்கத்தில் இருந்த நாகேந்திரன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். யாராவது உன்னை வாங்கிட்டு வர சொன்னாங்களாமா என்று கேட்டான். ஆமாம் என்று பயந்து கொண்டே கண்களால் அந்த கும்பலை பார்த்தாள். நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்றபடி அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு ராகி கும்பல் இருக்கும் இடத்திற்கு சென்றான். இன்னொரு பெண்ணை இழுத்து நிற்க வைத்து, நேத்திரத்திரி அம்மா பாட்ட அதே ஹஸ்கி வாய்ஸ்ல பாட சொல்லி டார்ச்சர் செய்து கொண்டிருந்தான் சுதர்சன். என்ன ஃப்ளாட்டாக பாடுற, நடுவில் சங்கதி எதுவுமே காணும், சினுங்கள் வரணுமே என்று சீண்ட அந்த பெண் ஓ என்று அழுத்தது. இதனை பார்த்தவுடன் நாகேந்திரனின் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. அந்த பெண் அழுவதை பார்த்து உறக்க சிரித்த சுதர்சனின் கன்னத்தில் இடி ஒன்று இறங்கியதை போன்று இருந்தது. பொண்ணுங்க கிட்ட நடந்துக்கிற முறையாது, இன்னொரு முறை இந்த மாதிரி கேவலமான காரியத்தை செஞ்ச அந்த இடத்திலேயே வெட்டி புதைச்சிடுவேன் என்று கர்ஜித்து விட்டு சென்றார் நாகேந்திரன். மாணவர்கள் முன்பு அடிவாங்கிய அவமானத்தை சுதர்சனால் தாங்க முடியவில்லை. தனது தந்தையின் வழியாக கல்லூரி முதல்வரிடம் புகாரினை எடுத்து சென்றான். நாகேந்திரனை கல்லூரியை விட்டு டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றார் அவனது தந்தை. ஒரு நாள் தந்தை மகன் இருவரையும் தனியாக பேச அழைத்தார் முதல்வர். உங்கள் பையன் செஞ்சது பெரிய தப்புங்க, அதுக்காக அவனை வேணா டிஸ்மிஸ் செய்யலாம், ஆனால் நாகேந்திரன் மேலே கையே வைக்க முடியாது சார். அதேபடிங்க, எல்லார் முன்னாடியும் ஒரு போலீஸ் உயரதிகாரி மகனை கை நீட்டியிருக்கான்,
சுதர்சன் தப்பு செஞ்சிருந்தா உங்க மூலமா எங்கிட்ட தானே கொண்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு மாணவர்கள் முன்னாடி அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? என் மகன் அவமானப்பட்ட மாதிரியே அவனும் அசிங்கப்பட்டு இந்த கல்லூரியை விட்டே ஓடணும். சார், நீங்க சொன்னது ஒரு விதத்துல நியாயம், ஆனா என் நியாயத்தையும் புரிஞ்சுக்கோங்க என்று குரலை தணித்தார். இந்த கல்லூரியை அவரோடது தான் சார். வெளியே தெரிஞ்சா மாணவர்கள் கூட இயல்பாக கலந்து பழக முடியாதுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு கேட்டிருக்கார். அவர் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்கக்கிட்ட சுதர்சன் முறை இல்லாமல் நடத்ததுனால அவர் கண்டிச்சார். இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் தந்தா உங்கள் மகன் எதிர்காலம் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அதன்பின் சுதர்சனின் அப்பா அமைதியாக அவனை இழுத்து கொண்டு வந்துவிட்டார். சில நாட்களுக்கு பின் அவர் சொன்ன விஷயங்கள் உண்மை என அறிந்து கொண்டு கல்லூரிக்கு செல்லாமல் இருந்த மகனை கண்டித்தார். ஒழுங்காக வாயை மூடிட்டு டிகிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வா. பெரிய மனுஷங்களெல்லாம் பகச்சக்கூடாது சுதர்சன். உன்னை ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக ஆக்கணும்னு கனவு கண்டுட்ருக்கேன். சில்லறத்தனமான வேலை செஞ்சு அதை கனவு கெடுத்துறாத. அப்போதைக்கு கோபத்தை அணைந்தது போல் தோன்றினாலும் பகை என்ற நெருப்பு சுதர்சனின் மனதில் கங்காய் கனன்று கொண்டிருந்தது. அவன் ஒரு தலையாய் காதலித்த மந்தாகினி நாகேந்திரனை விரும்பியதை கண்டதும் குரோதம் பெருகியது. நிஜமாக தான் சொல்கிறேன் மந்தாகினி, ஒவ்வொரு வருடமும் ஃபீஸ் கட்டவே திணற குடும்பம் முன்னுடையது. இந்த கல்லூரியே வச்சு நடத்துகிற குடும்பம் நாகேந்திரனோடது. அதனால தான் சொல்கிறேன், ஆசையை இப்போவே அழிச்சிடு. நாகேந்திரன் ஷமீன் குடும்பம் என்பதை அப்போதும் தனது வாயால் பிரகடனம் செய்ய விரும்பவில்லை அவன். எங்களை இணைக்கிற பாலமா அன்பும் காதலும் இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட்டஸ் வித்தியாசம் எல்லாம் மறைஞ்சிடும் சுதர்சன் என்று அவனது வயிற்றெரிச்சலில் மேலும் ஆசிட்டை ஊற்றினாள். என்ன சொல்கிற, நீயும் நாகேந்திரனும் காதலிக்கிறீங்களா? நான் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். நீங்களே சொன்னீங்க இல்லையா, அவ்வளோ பெரிய பணக்காரர் குடும்பத்தை சேர்ந்தவர், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படையாக காட்டினா அவங்க வீட்டில் எங்கள் காதலுக்கே சமாதி கட்டிடுவாங்க, அதனால வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறோம். சுதர்சனால் இதனை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஆனால் ஓரளவாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவன் மனதில் ஒரு ஓரத்தில் சொன்னது. ஏனென்றால் நாகேந்திரனின் வீடு இருக்கும் அடையாறு பக்கம் சில முறை மந்தாகினியை பார்த்திருக்கிறான். என் வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய வில்லன் நாகேந்திரன். டேய், ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கிடைச்சது, உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன்டா என்று அவன் மனதினுள் கருவிக்கொண்டான்.